வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் புதிதாக 3 இடங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு எதிராக திருச்சி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 7 காலை 10 தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி 4 நடைபெற உள்ளது. 2 அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை அசாம் மாநிலத்திற்கு செல்கிறார். மேலும் நாளை அசாம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11,000 மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நாளை சென்னையில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான தேர்வு நடைபெற உள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருகின்ற 13 சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நடிகர் விஜய் அவர்கள். மேலும் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 1339 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து நடிகர் சரத்குமார் அவர்கள் தனது சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள 1933 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் வருகின்ற பிப்ரவரி 9 முதல் மார்ச் 12 வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன், நெல்லை மதிவாணன் மற்றும் யூடியூபர் தென்னகம் விஷ்ணு ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் 50 மேற்பட்ட NIA அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனை செய்து வருகின்றனர். 25 அதிகமான பக்தர்கள் இதுவரை ராமர் கோவிலுக்கு வந்து சென்றுள்ள நிலையில் 11 அதிகமான நன்கொடை பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்பிற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற 7 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட 2024 இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இன்று காலை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவிநாசியில் லிங்கேஸ்வரர் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி திருப்பூரில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. 1 வீடுகளில் மொட்டை மாடியில் சோலார் பேனல் அமைத்தால் மாதத்திற்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களின் உரையுடன் வருகின்ற பிப்ரவரி 12 தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும் மேலும் 2024-25 நிதிநிலை அறிக்கையை 19 நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 அதிகரித்து 1 47,120 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.